தோழர் தொழில்களுக்கு வணக்கம் மெட்ராஸ் ஹை எக்ஸாமுக்கான ப்ரிவியஸ் இயர் கொஷின் பேப்பர் டிஸ்கஷன் தான் வந்து பார்க்குறோம் இப்போ நாம் பார்க்கக்கூடிய கொஷின் பேப்பர் சேலம் இருந்து வெளியான ஒரு எக்ஸாம் அந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் ஆஃபீஸர்ஸுடைய எக்ஸாமுக்காக சேலம் கோர்ட்லேருந்து இருந்து எக்ஸாம் வச்சுருக்கிறாங்க அந்த கொஷின்ஸை வந்து நம்ம வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஷின் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி ஆண்டினுடைய தொடக்க நாள் என்பது யாருடைய காலத்திலிருந்து இது தொடங்கப்பட்டது ஜனவரி ஒன்று நியூ இயர் அப்படின்றது யாருடைய ஆட்சி வந்து இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம் அப்படின்றத கொஸ்டினை கேட்டிருக்காங்க ஜூலியஸ் சீசர் அவருடைய ஆட்சி காலத்திலேருந்து தான் நம்ம வந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் ரெண்டாவது கொஸ்டின் கீழ்கண்ட நால்வரில் நீதிக்கட்சியை சேராத தலைவர்கள் யார் பிடி தியாகராய செட்டி டி எம் நாயர் ராமசாமி படையாட்சி நடேசமர் முதலியார் இதில் ராமசாமி படையாட்சி என்பவர் கட்சியை சாராத தலைவர் மீதி மூவரும் நீதி கட்சியை சார்ந்தவர்கள் தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட இடம் சங்கிரி கோட்டையில் தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்டார் மாம்பழ நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் சேலம் தான் கீழ்கண்ட மாவட்டங்களில் எது சேலம் மாவட்ட எல்லையில் அமைந்திருக்கவில்லை என்னங்க சேலம் மாவட்டத்தை சுற்றியே கொஷின் வருது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ஏன்னா சேலம் கோர்ட்டில் நடந்த எக்ஸாம்னால் அந்த சேலம் மாவட்டம் சார்ந்த கொஷின் கேட்குறாங்க உங்கள் நீங்கள் எந்த மாவட்டத்துக்கு சார்ந்து எக்ஸாம் எழுத போகிறீங்களோ அந்த மாவட்டத்தினுடைய முக்கியமான தகவல்களை தெரிஞ்சுட்டு போங்க அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலில் ஆல்ரெடி முப்பத்தி எட்டு மாவட்டங்களுக்கும் உண்டான முக்கியமான சிறப்பம்சங்களை வீடியோவை போட்டிருக்கோம் அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இப்போ சேலம் மாவட்ட எல்லையில் அமைந்திருக்காத மாவட்டம் அப்படின்னா கடலூர் தாங்க சேலம் மாவட்டம் நான்கு பிறமும் கீழ்கண்ட எதனால் சூழப்பட்டுள்ளது குன்றுகளால் சூழப்பட்டது சேர்வராயன் கல்வராயன் ஏற்காடு மலை ஸோ இப்படி குன்றுகளால் சூழப்பட்ட ஒரு மாவட்டம்தான் சேலம் சுதந்திரா கட்சியை நிறுவியவர் யார் சுதந்திரா கட்சியை நிறுவியவர் யார் சி ராஜகோபாலாச்சாரி தமிழ்நாடு என்று சென்னை மாகாணத்திற்கு பெயர் சூட்ட வேண்டும் என்று போராடியவர் யார் தியாகி சங்கரலிங்கனார் தியாகி சங்கரலிங்கனார் தான் தமிழ்நாடு என்று சென்னை மாகாணத்துக்கு பெயர் சூட்ட வேண்டும் என்று போராடியவர் கீழ்கண்டவற்றில் எது திராவிட மொழி இல்லை கீழ் கண்டவற்றில் இது திராவிட மொழி இல்லை கன்னடம் மலையாளம் துளு இது மூன்றும் திராவிட மொழி மராத்தி என்பது திராவிட மொழி அல்ல கடவுளின் சொந்த நாடு என்று அழைக்கக்கூடிய மாநிலம் எது கடவுளின் சொந்த நாடு என்று அழைக்கப்படும் மாநிலம் கேரளா ஸ்ரீலங்கா நாட்டினுடைய தற்போதைய பிரதமர் யார் அந்த எக்ஸாம் நடந்தபொழுது அப்போது யார் ப்ரைம் மினிஸ்டர் இருந்தாங்களோ அவங்களுடைய இதை தான் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போவும் ரணில் விக்ரமசிங்க தான் இருக்கிறாங்க இப்போ எதுவும் மாறியிருக்காங்களா அப்படின்றது எனக்கு தெரியல குணரத்னே அப்பன்றவரும் இந்த பிஎம் அடுத்த அதிபர் லிஸ்ட்டில் இருந்தாங்க ஸோ இதை கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க பட் ரணில் விக்ரமசிங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டும் ப்ரைம் மினிஸ்டர் இருந்தாங்க ஸ்ரீலங்காவினுடைய தலைநகரம் கொழும்பு ஸ்ரீலங்காவினுடைய தலைநகரம் கொழும்பு அந்தோமான் நிக்கோபார் தீவுகள் அமைந்துள்ள கடல் வங்காள விரிகுடாவில் தான் அங்கோ அந்தோமான் நிக்கோபார் தீவுகள் வந்து அமைந்துள்ளது திராவிடன் என்கிற சொல்லை முதலில் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் கால்டுவேல் வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் ஆனால் முதன் முதலில் திராவிடம் என்னும் சொல்லை இடைக்காலத்தில் பயன்படுத்தியவர் குமரிலப்பட்டர் திராவிடம் என்னும் சொல்லை இடைக்காலத்தில் பயன்படுத்தியவர் குமரிலப்பட்டர் தான் அடுத்த கொஸ்டின் திபெத்தினுடைய மத தலைவர் திபத்தினுடைய தலைவர் வந்து தலாயிலாமா இப்போ உதாரணமாக இப்போ கிறிஸ்டியானிட்டியை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அவங்களுடைய தலைவர் வந்து போப் பாண்டவர் இல்லையா அதுபோல் திபெத்தினுடைய மத தலைவர் தலாயிலாமா கீழ் கண்டவற்றுள் கவிஞர் வைரமுத்துவினால் எழுதப்படாத நூல் எது கீழ்கண்டவற்றுள் கவிஞர் வைரமுத்துவினால் எழுதப்படாத நூல் வந்து கிறுக்கல்கள் மூன்றாம் உலகப்பூர் அவர் தான் எழுதியிருக்காரு கருவாச்சி காவியம் அவர் தான் எழுதியிருக்காரு கள்ளிக்காட்டு இதிகாசமும் அவர் தான் எழுதியிருக்காரு ஆனால் கிறுக்கல்கள் அவர் எழுதவில்லை தேசிய மனித உரிமை ஆணையத்தினுடைய தலைவர் இது தற்போது அருண்குமார் மிஸ்ரா இருக்கிறாங்க தற்போது அருண்குமார் மிஸ்ரா இருக்கிறாங்க தற்போது தேசிய மனித உரிமை ஆணையத்தினுடைய தலைவர் அருண்குமார் மிஸ்ரா அடுத்த கொஸ்டின் கீழ்கண்ட ஊர்களில் எந்த ஊர் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிக்கு பெயர் பெறாத ஊர் அலங்காநல்லூர் பாலமேடு அவனியாபுரம் இதெல்லாம் பேர் போன ஊர் திருமங்கலம் தான் பேர் போகாத ஒரு ஊர் இந்தியாவினுடைய துணை குடியரசுத் தலைவர் யார் இந்தியாவினுடைய துணை குடியரசுத் தலைவர் வெங்கைய நாயுடு ஆஸ்கார் விருது பெற்ற இந்திய இசையமைப்பாளர் யார் ஆஸ்கார் விருது பெற்ற இந்திய இசையமைப்பாளர் யார் ஏ ஆர் ரஹ்மான் அவர்தான் ஆஸ்கார் விருது பெற்ற இந்திய இசையமைப்பாளர் கிறிஸ்தவர்களின் வேத நூல் பைபிள் எந்த மொழியில் முதன் முதலில் இயற்றப்பட்டது ஃபஸ்ட் எந்த மொழியில் பைபிள் எழுதியிருக்காங்கன்னா ஹிப்ரூ என்ற மொழியில் எழுதியிருக்காங்க உலகின் அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள நூல் எது உலகில் அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் பைபிள் தான் இரண்டாவது திருக்குறள் சொல்லலாம் ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே நம்ம திருக்குறள் வந்து போற்றக்கூடாது ஃபஸ்ட்டு வந்து பைபிள் தான் அதுக்கப்புறம் திருக்குறள் வருமானது டவுட்டு தான் எனக்கு வந்து சரியாக தெரியல ஃபஸ்ட்டு வந்து பைபிள் குரலோவியம் நூலினுடைய ஆசிரியர் கலைஞர் கருணாநிதி கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் குரலோவியம் நூலினுடைய ஆசிரியர் தமிழக சட்டமன்ற அவை தலைவராக தற்போது உள்ளவர் அப்பாவு இந்திய விண்வெளி ஆராய்ச்சியினுடைய தலைவர் தற்பொழுது சோம்நாத் வந்திருக்கிறாங்க எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸில் கேட்டிருக்காங்க பாருங்கள் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய தலைவர் சோம்நாத் ஆண்டாள் இயற்றிய நூல் வந்து திருப்பாவை ஆண்டாள் இயற்றியது திருப்பாவை முத்துநகர் விரைவு தொடர் வண்டி தொடர் எந்த இடையே இயக்கப்படுகின்றது சென்னைக்கும் தூத்துக்குடிக்கும் இடையே தான் முத்துநகர் விரைவு தொடர் வண்டி இயக்கப்படுகின்றது நோபல் பரிசு அதிகபட்சமாக எத்தனை நபர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படும் மூன்று நபர்களுக்கு நோபல் பிரேஸ் வந்து ஷேர் பண்ணி கொடுப்பாங்க இரண்டு தலைநகரங்களை கொண்டுள்ள மாநிலம் ஜம்மு காஷ்மீர் இரண்டு மாநிலங்களை கொண்டுள்ள சாரி இரண்டு தலைநகரங்களை கொண்டுள்ள மாநிலம் ஜம்மு காஷ்மீர் பல்லவர்களுடைய தலைநகரம் காஞ்சிபுரம் பல்லவர்களின் தலைநகரம் காஞ்சிபுரம் யாருடைய பிறந்தநாள் தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடப்படுகின்றது விவேகானந்தருடைய பிறந்தநாள் தான் தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடப்படுகின்றது ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி சென்னை மாநகராட்சியின் தேர்தலை நடத்துவது மாநகராட்சி தேர்தல் நடத்துவது மாநில தேர்தல் ஆணையம் தான் எம்எல்ஏ எலெக்ஷன் எம்பி எலெக்ஷன் நடத்துவது தான் இந்திய தேர்தல் ஆணையம் மறைந்த தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் மரணம் குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்டுள்ள விசாரணை கமிஷனுடைய நீதிபதி ஆறுமுகசாமி ஆறுமுகசாமி ஆணையம்தான் முதல்வர் ஜெயலலிதாவினுடைய மரணம் குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட ஆணையம் மறைந்த பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி கொலையுண்ட திருப்பெரும்புதூர் நகரம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஸ்ரீ பெரும்புதூர் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளன்னு கேட்குறாங்க காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது ராக்கெட் ஏவுதளமான ஸ்ரீஹரிகோட்டா எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது ஆந்திராவில் தான் ஸ்ரீஹரிகோட்டா அமைந்துள்ளது புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தினுடைய துணைநிலை ஆளுநர் யார் முன்னாடி கிரண்பேடி இருந்தாங்க தற்போது தமிழிசை சவுந்தரராஜன் இருக்கிறாங்க இந்திய ராணுவ அமைச்சர் யார் இந்திய ராணுவ அமைச்சர் தற்பொழுது ராஜ்நாத் சிங் இருக்கிறாங்க இந்திய ராணுவ அமைச்சர் தற்பொழுது ராஜ்நாத் சிங் இருக்கிறாங்க தமிழுக்கும் அமுது என்ற பாடலினுடைய பாடலாசிரியர் பாரதிதாசன் பாரதியார் பிறந்த ஊர் எட்டயபுரம் பாவேந்தர் பாரதிதாசனுடைய இயற்பெயர் கனகசுப்புரத்தினம் வந்தே மாதிரம் என்கிற பாடல் அமைந்துள்ள புத்தகம் ஆனந்த மத் தமிழில் ஆனந்த மடம் கூட கொடுப்பாங்க இந்திய ரூபாய் நோட்டுகள் அச்சடிக்கக்கூடிய இடம் நாசிக் திராவிட சிசு என்று அழைக்கப்படுபவர் திருஞான சம்பந்தர் ஆல்ரெடி நம்மளுடைய இந்த எம்எஸ்சி கிளாஸ்க்கான வீடியோஸில் நான் அதை பற்றி சொல்லியிருப்பேன் திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் மொழிபெயர்த்தவர் ஜியு போப் திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப் ஒரு சென்ட் நிலம் என்பது எத்தனை சதுர அடிகளை கொண்டுள்ளது நானூற்றி முப்பத்தி ஆறு அடிகள் சேர்ந்தது ஒரு சென்ட் நிலம் இந்தியாவில் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் முதலில் ஒளிபரப்பு செய்யப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒளிபரப்பு செய்யப்பட்டுள்ளது வானொலியை கண்டுபிடித்தவர் மார்கோனி ரேடியோவை கண்டுபிடிச்சவங்க மார்கோனி பாண்டியன் பரிசு என்ற நூலினுடைய ஆசிரியர் பாண்டியன் பரிசு என்ற நூலினுடைய ஆசிரியர் பாரதிதாசன் வாவு சித்தமனார் தொடங்கிய சுதேசி கப்பல் கம்பெனி எந்த இடையே கப்பல் போக்குவரத்தை தொடங்கியது தூத்துக்குடியும் கொழும்புக்கும் இடையே அவர் வந்து இரண்டு கப்பல் விட்டார் காலியாண்டு லாவோஸ் அப்படின்ட்டு இரண்டு கப்பல் வந்து விட்டார் வாவோசி கவி சக்கரவர்த்தி கம்பர் பிறந்த ஊர் எது திருவழுந்தூர் கவி சக்கரவர்த்தி கம்பர் பிறந்த ஊர் திருவள்ளந்தூர் திருநெல்வேலி மாவட்ட கலெக்டர் ஆஸ்துரை சுட்டுக்கொல்லப்பட்ட ரயில் நிலையம் மணியாச்சி ரயில் நிலையத்தை தான் சுட்டுக்கொல்லப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் சமீபத்தில் யாருடைய மாத ஊதியம் நூறு சதவீதம் உயர்த்தப்பட்டது இது அந்த டைமில் வந்து கேட்கப்பட்ட ஒரு கொஷின் மயிலாடுதுறை ஊரினுடைய முந்தைய பேர் எது மயிலாடுதுறை ஊரினுடைய முந்தைய பேர் வந்து மாயவரம் மயிலாடுதுறை ஊரினுடைய முந்தைய பேர் மாயவரம் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு யாரை இசையின் ராணி என்று குறிப்பிட்டார் ஏ குவீன் ஆஃப் மியூசிக் என்று யாரை குறிப்பிட்டார் எம் எஸ் சுப்புலட்சுமி தான் அப்படி சொல்லியிருப்பார் தத்துவஞான சபை என்று சொல்லக்கூடிய தியோசபிகல் சொசைட்டி பிரமேகான சபை என்று பெரும்பாலானால் அழைக்கப்படக்கூடிய இதை யார் உருவாக்கிறவுங்க ஹெலினா பிளாவட்ஸ்கி ஹெச்பி பிளாவட்ஸ்கி என்று நான் சொல்கிறோம் இல்லைங்களா அவர் வந்து இந்த தியோசபிகல் சொசைட்டி என்று சொல்லக்கூடிய பிரமையான சபையை உருவாக்கியவர் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி அஞ்சில் உருவாக்கியிருப்பாங்க இதை கூட நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கிறோம் எந்தெந்த அமைப்பை யார் உருவாக்குனாங்க அப்படின்றத டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கோம் ஆரிய சமாஜத்தை நிறுவியவர் தயானந்த் சரஸ்வதி ஆரிய சமாஜத்தை நிறுவனர் தயானந்த் சரஸ்வதி அதே ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தஞ்சில் ஆரிய சமாஜமும் பிரமயான சபையும் ஒரே ஆண்டில் நிறுவப்பட்டது ராமகிருஷ்ண மிஷனை நிறுவன நிறுவியவர் யார் ராமகிருஷ்ண மிஷனை நிறுவியவர் சுவாமி விவேகானந்தர் ராமகிருஷ்ண மிஷனை நிறுவியவர் சுவாமி விவேகானந்தர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழில் நிறுவிருப்பார் சில இடங்களில் தொண்ணூற்றி ஆறுன்னு கொடுப்பாங்க பட் ஸ்கூல் புக்கில் தொண்ணூற்றி ஏழுன்றதை நம்ம கொடுத்துருக்குறாங்க இதை பற்றியும் நம்ம பல வீடியோவில் சொல்லியிருக்கிறோம் சரஸ்வி ராமனுக்கு நோபல் பரிசு எந்த துறையில் வழங்கப்பட்டது இயற்பியல் துறையில் வழங்கப்பட்டது சிறுவர்களை தற்கொலைக்கு தூண்டும் இணைய விளையாட்டினுடைய பேர் என்ன ப்ளூவேல் கேம் இதெல்லாம் பேன் பண்ணிட்டாங்க அந்த டைமில் வந்ததினால அந்த கேம் சொல்லியிருக்காங்க இப்போ ரம்மி ரம்மியும் பண்ணிட்டாங்க தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் தமிழில் உள்ளது இந்தியாவில் ஆண்களின் திருமண வயது இருபத்தி ஒன்று இந்தியாவில் ஆண்களின் திருமண வயது இருபத்தி ஒன்று இப்போ இருபத்தி மூணு அதிகரிச்சுட்டதாக கூட சொல்கிறாங்க அது உண்மையாக என்னன்னு தெரியல அது நடைமுறைக்கு வந்துருச்சு என்னென்னு தெரியல ஸோ தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் உலகில் தோன்றிய முதல் உயிரினம் பேக்சியா அமீபா வந்து போடக்கூடாது பேக்சியா தான் போடணும் தமிழ்நாட்டில் உள்ள மாநகராட்சியின் எண்ணிக்கை தற்பொழுது இருபத்தி ஒன்றாயிருச்சுங்க தமிழ்நாடு அரசு லட்சிய எம்பளம் எந்த கோபுரம்னு கேட்குறாங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோபுரம் தான் நம்மளுடைய சின்னம் துக்லக் பத்திரிகையினுடைய தற்போதைய ஆசிரியர் குருமூர்த்தி தான் ஆனந்த விகடன் வார இதனுடைய நிறுவனர் எஸ்எஸ் வாசன் இந்த மாதிரிலாம் இப்போ கேட்க மாட்டாங்க இதை இவ்வளோ தூரம்லாம் கேட்க மாட்டாங்க ஸோ நீங்களும் பயப்பட வேண்டாம் இதெல்லாம் நம்ம படிக்கலைன்னு நினைக்க வேண்டாம் இந்தியாவில் முதல் பயணிகள் ரயில் எந்தெந்த நகரங்களுக்கிடையே தொடங்கப்பட்டது பம்பாய் டு தானே இந்திய ரயில்வே மண்டலங்கள் எத்தனையாக பிரிக்கப்பட்டுள்ளது ஸோ இதெல்லாம் ஓல்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டாக பதினெட்டு மண்டலங்களாக வந்து பிரிச்சுட்டாங்க ஸ்கூல் புத்தகத்தில் பதினேழு மண்டலங்கள் கொடுத்துருப்பாங்க ஸோ ஸ்கூல் புக்கில் பதினேழு மண்டலங்கள் வந்து சொல்லியிருப்பாங்க பட் இப்போ கரண்ட் டேட்டில் மொத்தம் பதினெட்டு மண்டலங்கள் வந்து இருக்குது சரிங்களா நீங்கள் வந்து பதினேழுலே போடுங்க ஏன்னா ஸ்கூல் புக்கில் நமக்கு பதினேழு தான் கொடுத்துருக்குறாங்க டென்த்து புக்கில் கொடுத்துருக்குறாங்க தமிழ்நாடக தந்தை என்பவர் யார் பம்மல் சம்பந்த முதலியார் தமிழ்நாடக தந்தை என்று அழைக்கக்கூடியவர் பம்மல் சம்பந்த முதலியார் நான் லாஸ்ட் இதை தப்பாக சொல்லிவிட்டேன் தமிழ்நாடக தந்தை சங்கரதாஸ் சுவாமிகள்னு சொல்லிட்டேன் அது தவறானது இதுதான் சரியானது பம்மல் சம்பந்த முதலியார் என்பதே சரி முதலில் கலரில் வெளிவந்த தமிழ் திரைப்படம் இது முதலில் கலரில் வெளிவந்த தமிழ் திரைப்படம் வந்து அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் இந்திய ரூபாயின் சின்னமான இந்த சிம்பிள் எந்த ஆண்டு முதல் எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் தான் ஏற்றுக்கிட்டாங்க அரசாங்கம் வந்து இந்த சிம்பிளாக நம்மளுடைய நாணய சின்னமாக ஏற்றுக்கிட்டாங்க இந்திய அரசமைப்பு சட்டத்தில் எந்த பிரிவின் கீழ் உயர்நீதிமன்றங்கள் வந்து அதுக்கு கீழே உள்ள டிஸ்ட்ரிக் கோர்ட்டை வந்து மேற்பார்வையிடலாம் அப்படின்ற உரிமை வழங்கக்கூடிய சட்ட விதி இரநூத்தி இருபத்தி ஏழு இரநூத்தி இருபத்தி ஏழு தான் ஹை கோர்ட் வந்து டிஸ்ட்ரிக் கோர்ட்டை வந்து சூப்பர் சூப்பர்வைஸ் பண்ணலாம் அதுக்கான உரிமை வழங்கக்கூடிய ஆர்டிக்கல் தான் இரநூத்தி இருபத்தி ஏழு அந்தமான் மாதிரி தீவுகள் எந்த உயர்நீதிமன்ற ஆளுகைக்கு உட்பட்டது கல்கத்தா உயர்நீதிமன்றம் இதை கூட நம்ம லாஸ்ட்ரேலியில் சொல்லியிருக்கிறோம் இந்திய நீதிமன்றத்தினுடைய வரலாறுன்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதில் இதெல்லாம் சொல்லியிருப்போம் கல்கத்தா உயர்நீதிமன்றம் தான் தான் நிக்கோபாவில் வர கேஸுகளை விசாரிக்கும் உச்சநீதிமன்றத்தினுடைய முதல் பெண் நீதிபதி பாத்திமா பிவி தான் உச்சநீதிமன்றத்தினுடைய முதல் பெண் நீதிபதி மாநிலங்களவை உறுப்பினருடைய பதவிக்காலம் ஆறு ஆண்டுகள் ராஜ்யசபை எம்பியினுடைய பதவிக்காலம் ஆறு ஆண்டுகள் மக்களவை உறுப்பினர்கள் தமிழ்நாட்டிலிருந்து எத்தனை பேர் போகிறாங்க மக்களவைக்கு தமிழ்நாட்டிலேருந்து தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினருடைய எண்ணிக்கை முப்பத்தி ஒம்பது பேர் போகிறாங்கங்க தமிழ்நாட்டிலேருந்து ஒரு கிராமத்தில் மொத்த மக்கள் தொகை பத்தாயிரம் ஆண் பெண்களின் விகிதாச்சாரம் மூணு ஹெஸ்ட் ரெண்டு எண்ணில் அந்த கிராமத்தில் உள்ள ஆண்களின் எண்ணிக்கை என்ன இன்னும் நம்ம வந்து விகித விகிதாச்சாரம் இன்னும் நம்ம வந்து போஸ்ட் பண்ணல வீடியோ வந்து ரெடியாக இருக்குது அடுத்து நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம் ஸோ இந்த மாதிரி சமயம் எப்படி போடணும் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ரேஷியோ கொடுக்குறாங்க அப்படின்னா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க ஆண் பெண்களின் விகிதாச்சாரம் மூணு ஈஸ்ட் ரெண்டு எண்ணில் அந்த கிராமத்தில் உள்ள ஆண்களின் எண்ணிக்கை தான் கேட்குறாங்க ரைட் ஓகே இப்போ மூணு ரெண்டையும் கூப்பிட்டுங்க அஞ்சா நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க பத்தாயிரம் பத்தாயிரத்து அஞ்சால அடிங்க அடித்த ரெண்டாயிரம் கிடைக்குமா ரெண்டாயிரம் நமக்கு என்ன கேட்குறாங்க ஆண் எவ்வளோதானு கேட்குறாங்க ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் ஆண் பெண்கள் விகிதாச்சாரம் தான் மூணு இஸ்ட் ரெண்டு அப்போ ஆண்னா மூணு பெண்ணுனா ரெண்டு அவங்களே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அப்போது இந்த மூணு கூட ரெண்டாயிரத்தை பெருக்குங்க மூணு ரெண்டாயிரம் ஆறாயிரங்களா அப்போ அந்த கிராமத்தில் ஆறாயிரம் ஆண்கள் இருப்பாங்க சரியா ரைட் நம்ம நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் ஒரு கிராமத்தில் மொத்த மக்கள் தொகை பத்தாயிரம் இதில் ஆண்கள் நாற்பது சதவீதம் குழந்தைகள் இருபது சதவீதம் மீதம் உள்ளவர்கள் பெண்கள் எனில் பெண்களுடைய எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்குறாங்க ரைட் இதுவும் வந்து கணக்கு தான் இது சதவீதம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் ரைட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஸோ எது முழுமையானது அது அதை தான் நூறுன்னு எடுத்துப்போம் இல்லைங்களா அப்போ பத்தாயிரத்தை நான் நூறு சதவீதம்னு எடுத்துக்கிறேன் இதில் நாற்பது சதவீதம் ஆண்கள் அப்போ நூறில் நாற்பது கழிச்சிட்டீங்கன்னா அறுபது இருக்கும் அடுத்து இருபது சதவீதம் குழந்தைகள் அதில் அந்த அறுபது இருபது கழிச்சிட்டீங்கன்னா நாற்பது இருக்கும் அந்த நாற்பது தான் வந்து பெண்கள் இல்லையா அப்போ அந்த நாற்பது சதவீதத்தை போடுங்க இப்போ இதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸு நேருக்கு நேரம் வந்து அடிக்கலாமா இந்த ரெண்டு ஜீரோக்கும் இந்த ரெண்டு ஜீக்கும் கேன்சல் மிச்சம் நூறு இருக்குது இங்கே நாற்பது இருக்குது நூறு நாற்பதையும் பேருக்கு அப்படின்னா நாலாயிரம் கிடைக்கும் அப்போ அந்த கிராமத்தில் நாலாயிரம் பெண்கள் இருப்பாங்க ஓகேவா நம்ம மேக்ஸ் வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டி எங்கே நடக்குதுன்னு கேட்டிருக்காங்க இதெல்லாம் முடிஞ்சு போனது இது கொஷின்னு ஜப்பானில் நடந்துச்சு டோக்கியோ நடந்துச்சு ஒலிம்பிக் கொடியில் காணப்படும் ஐந்து வளையங்கள் எதை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றது ஐந்து கண்டங்களை குறிக்குங்க ஐந்து கண்டங்களை தான் அந்த ஐந்து வலையும் குறிக்கும் உலகில் மிக சிறிய நாடு வாட்டிகன் சிட்டி ஆதார் அட்டையில் உள்ள மொத்த எண்கள் எத்தனைன்னு கேட்குறாங்க பனிரெண்டு ஆதார் அட்டையின் அடையாள எண் எத்தனை இலக்கங்களை கொண்டது பனிரெண்டு இந்தியாவில் உள்ள மொத்த மாநிலங்களுடைய எண்ணிக்கை இப்போ வந்து இருபத்தி எட்டு ஸ்டேட்டு தான் இருக்குது எட்டு யூனியன் பிரதேசம் இருக்குது இருபத்தி ஒன்பது கிடையாது இருபத்தி எட்டு தான் இருக்குது நம்மளுடைய ஸ்டேட்டு யூனியன் பிரதேசம் மொத்தம் எட்டு இருக்குதுங்க அடுத்து இந்தியாவில் உள்ள யூனியன் பிரதேசங்களுடைய எண்ணிக்கை இப்போ சொன்னால் பார்த்தீங்களா எட்டு இருக்குது கச்சத்தீவு எந்த ஆண்டு முதல் இலங்கையினுடைய கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு முதல் கச்சத்தீவு வந்து இலங்கையினுடைய கட்டுப்பாட்டுக்கு போயிருச்சு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இஸ்ரேலின் தலைநகராக பிரகடனப்படுத்திய நகரம் எது ஜெருசலம் தான் வந்து இஸ்ரேலுடைய தலைநகரமாக வந்து ட்ரம்ப் வந்து அறிமுகப்படுத்தினாங்க சொர்க்கவாசல் என்ற நூலினுடைய ஆசிரியர் சி என் அண்ணாதுரை சொர்க்கவாசல் என்ற நூலின் ஆசிரியர் சி நன்னாதுரை இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை தேர்தல் ஆணையர் ஸோ தற்பொழுது வந்து யார் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க தற்பொழுது ராஜீவ்குமார் சுக்லான்னு நினைக்கிறேன் ராஜீவ்குமார் ஸோ ராஜீவ்குமார் தற்போது ராஜீவ்குமார் தான் வந்து நம்மளுடைய தலைமை இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கார் இது சரின்னா ஓகே இது தவறுங்க அப்படின்னா நீங்கள் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் சரிங்களா இதுதான் சரி அப்படின்னு நான் சொல்ல வரல பட் இது தான் படித்த மாதிரி நபருக்கு ராஜீவ்குமார் இல்லை வேறு நபராக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து அதை திருத்திக்கிறேன் சரிங்களா இது கொஞ்சம் தான் ஓகேங்களா இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் யாருன்னு பார்த்துட்டு தப்பாக இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மோஸ்ட்லி இது கரெக்டாக தான் இருக்கும் ராஜீவ்குமார் சென்னையில் உள்ள வல்லூர் கோட்டம் யாருடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது மு கருணாநிதி அவருடைய காலத்தில் கட்டப்பட்டது போக்குவரத்து தொழிலாளர் கோரிக்கைகள் குறித்து விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட மத்தியஸ்தர் நீதியரசர் யார் ஆப்ஷன் வந்து ஏங்க திரு இ பத்மநாபன் போக்குவரத்து தொழிலாளருடைய கோரிக்கையை குறித்து விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட மத்தியஸ்தர் நீதிபதி இந்த நீதிபதி தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போக்கு போக்குவரத்து தொழிலாளருடைய குறைகளை கேட்டு அந்த பிரச்சனை வந்து தீர்த்து வைப்பார் திரு இ பத்மநாபன் இந்தியாவின் தலைமை வழக்கறிஞர் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அட்டார்னி ஜென்ரலாம் மாறிட்டாங்க இப்போ வந்து வெங்கடரமணி அப்படின்ற ஒருத்தர் இருக்கிறாங்க வேணுகோபால் கிடையாது இப்போது வெங்கடரமணி அட்டார்னி ஜென்ரல் ஆஃப் இந்தியா வெங்கடரமணி இந்தியாவின் தலைமை வழக்கறிஞர் வெங்கடரமணி இப்போ கரண்டில் யார் யார் என்ன போஸ்டிங் இருக்கிறாங்க அப்படின்ற வீடியோவை நான் தனியாக உங்களுக்கு செப்பரேட்டாக நான் கொடுக்குறேன் இந்தியாவில் உள்ள உயர்நீதிமன்றங்களுடைய எண்ணிக்கை இருபத்தி நாலு இந்தியாவில் உள்ள உயர்நீதிமன்றனுடைய எண்ணிக்கை இருபத்தி நாலு மோட்டார் வாகனங்களில் பதிவு எண்களில் முதலில் இருக்கும் இரண்டு ஆங்கில எழுத்துக்கள் எதனை குறிக்கின்றது இது அந்த ஸ்டேட்டை குறிக்குங்க இப்போ டிஎன் பொருள் இல்லைங்களா அது அதனுடைய மாநிலத்தை குறிக்கும் மோட்டார் வாகன பதிவு எண்களில் முதலில் இருக்கும் இரண்டு ஆங்கில எழுத்துக்கள் ஆங்கில எழுத்துக்கள்னா டிஎன் இந்த மாதிரி போடுவாங்க இல்லைங்களா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய ஸ்டேட்டை குறிக்கும் அடுத்த கொஸ்டின் சென்னை மாகாணம் என்பது தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் யாருடைய ஆட்சி காலத்தில் ஏற்பட்டது சிஎன் அண்ணாத்துறை ஆட்சி காலத்தில் தாங்க தமிழ்நாடுன்னு பேரை மாற்றினாங்க சென்னை மாகாணத்தை கீழ்கண்ட ஒரு எதுவும் முக்கணி கிடையாது மாம்பழம் வாழைப்பழம் பலாப்பழம் திராட்சை பழம் வந்து முக்கணி வந்து கிடையாது அடுத்த லீஃப் ஆண்டு எப்போது வரும் அடுத்த லீஃப் ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரும் அடுத்த லீஃப் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரும் இந்தியாவில் குறிப்பிடப்பட்டுள்ள மாநிலங்களில் எந்த மாநிலத்தில் மிக நீண்ட கடற்கரை உள்ளது மிக நீண்ட கடற்கரை கொண்டுள்ளது குஜராத் மாநிலம் குஜராத் மாநிலம் தான் மிக நீண்ட கடற்கரையை கொண்டுள்ளது இந்தியாவில் கிழக்கு கடற்கரை எவ்வாறு அழைக்கப்படுகின்றது ஸோ கிழக்கு கடற்கரை பொறுத்தளவு இதை வந்து சோழமண்டல மண்டல கடற்கரை அப்படின்னு அழைக்கிறோம் அடுத்தபடியாக தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையத்தினுடைய ஆணையர் இப்போ கரண்ட்டாக தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையத்தினுடைய ஆணையராக யார் இப்போ இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியான ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க கண்டிப்பாக இந்த கொஷின் வந்து உங்களுக்கானது தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையத்தினுடைய ஆணையராக தற்போது யார் இருக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் கமெண்டில் போடுங்கள் கண்டிப்பாக நீங்கள் போடணும் சர்ச் பண்ணியா தான் நீங்கள் போடணும் ஃபைனலாக திருவெம்பாவையை இயற்றியவர் யார் திருவெம்பாவையை இயற்றியவர் மாணிக்க வாசகர் திருப்பாவையை ஏற்றியவர் தான் வந்து ஆண்டால் திருவெம்பாவை அப்புடின்னா மாணிக்க வாசகர் ஓகேங்களா ரைட் இதான் வந்து பார்த்திங்கன்னா சென்னை நீதிமன்றத்தில் நடந்த எக்ஸாமுக்கான ஒரு கொஷினை வந்து நம்ம பார்த்தோம் ரொம்ப எளிமையாக தான் கேட்பாங்க நீங்கள் பயப்பட வேண்டாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்